ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 46 நம்ம பார்க்க போறோம். ஓபனிங்லயே யாமட்டோ நருட்டோ கிட்ட சக்குராவை காயப்படுத்தினது நீதான் நருட்டோ அப்படின்னு உண்மையை ரிவீல் பண்ணிடுவாரு. ரொம்பவுமே ஷாக்காவா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல நருட்டோக்கு ஜிராய சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த செஸ் பாட்ல வந்து பெரிய ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும் நருட்டோனால. அந்த ஃபோர்த் டேல பார்த்தப்ப அததான் திங்க் பண்ணுவான், ஜிராயாக்கு ரொம்பவுமே மோசமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும், உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அந்த விஷயம் வந்து போகும் நருட்டோக்கு. அப்ப இந்த பிரிட்ஜ் அப்புறம் சுத்தி இருக்கிறது எல்லாம் அப்படின்னு நருட்டோ கேக்கும்போது, ஆமா நீதான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்பாரு. சக்குராவோட காயமுமான்னு சொல்லி கேப்பான், ஆமா அப்படின்றவாரு. உண்மை கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறக்காக போய் சொல்லியிருக்கா, சக்குராக்கு பட்ட காயத்துக்கு நானுமே ரெஸ்பான்சிபிள் தான், நீ மட்டுமே காரணம் கிடையாது. குறிப்பா டீம் கக்காஷில என்ன அசைன் பண்ணதுக்கான காரணமே என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்னன்னா, நைன் டெயில்ஸோட சக்ராவை சப்ரஸ் பண்ண முடியும். நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஹானஸ்டா இந்த உண்மையெல்லாம் இந்த பாயிண்ட்ல உனக்கு சொல்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, உங்ககிட்ட இருக்க அந்த பவர் சாஸ்கேவை காப்பாத்துறதுக்கு குயிக்காவே ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தை நைன் டெயில்ஸ் கிட்ட டிபெண்ட் பண்ணி வாங்குறீல்ல, அது ஒன்னும் உன்னோட உண்மையான பவர் கிடையாது. இன்னுமே அதையே நம்பி இருந்தீனா அது உன்னை மட்டும் காயப்படுத்தாது, உன்னை சுத்தி இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது நருட்டோ ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவான். உனக்கு இதை பத்தி எல்லாம் முன்னாடியே தெரியும்ல இல்லையா, ஆனா உன்னோட பொறுமை இல்லாத தனத்தினாலேயே அந்த பவரை மொத்தமாவே வெளியே விட்டுற, என்னால உனக்குள்ள இருந்து வர அந்த நைன் டெயில்ஸ் சக்ராவை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ண முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அது உன வீக்கா மாத்துன்னு மட்டும் நம்பாத, உனக்கு தேவையான பலன்கிறது உனக்குள்ளேயே இருக்கு. இத பத்தின உன்னோட ஐடியா தப்பாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்ங்கிறது நைன் டெயில்ஸ் சக்ரா கிடையாது, அது உன்னோட சக்ரா தான். நைன் டெயில்ஸ் சக்ராவை அதனால தாங்க முடியுது அப்படின்பாரு. யாமட்டோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யாமட்டோட குளோன் திங்க் பண்ணியிருக்கோம், இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் உள்ள சக்ரா இருந்தும் எப்படி இவனால இப்படி நகர முடியுதுன்னு சொல்லி திங்க் பண்ணிருப்பாரு. அந்த வகையில நருட்டோட சக்ரானால நைன் டெயில்ஸ் சக்ராவை தாங்க முடியும். இதே விஷயம் மற்றவங்களுக்கு நடந்தா கண்டிப்பா அவங்களால உயிரோட இருக்க முடியாது. அந்த விஷயம் யாமட்டோக்கு தெரிஞ்சனாலதான் நருட்டோக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போவாரு. உனக்கு சாஸ்கேவை காப்பாத்தணும்னா உன்னோட ஓன் பவரை யூஸ் பண்ணு அப்படிங்கவும் நருட்டோ திரும்பி பார்ப்பான். சாஸ்கேவை பார்க்கணும்னா அத உன்னோட கண்களால பாரு, நைன் டெயில்ஸோடதுல இல்ல. அப்புறம் சக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நைன் டெயில்ஸ் ஃபாக்ஸவே நினைக்காத, உன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் நருட்டோ சாஸ்கே அப்புறம் சக்குராவை திங்க் பண்ணி பார்ப்பான். நருட்டோ ஆல் ரைட் அப்படின்னு பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த அன்பினிஷ்ட் பேஜ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு காபுட்டோ அண்ட் சாய் கிட்ட கட்டுவாங்க. காபுட்டோ அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருப்பான். ஒரோச்சிமாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாத்துக்கலாமே அப்படின்பா. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஷாப் திங்ஸோட குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா கழுவாம அப்படியே விட்டு வச்சா அந்த குவாலிட்டியே இல்லாம போயிரும். அந்த ரீசன்னால தான் பாத்தீங்கன்னா காபுட்டோ இதை வாஷ் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்பான். சாய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். சக்குராக்கு அந்த பெயின்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். இன்னும் அவங்க அங்க எனக்கு
ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் சரி அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல காபுட்டோ ஒரோச்சிமாருவை கூப்பிட்டு தனக்கு ஒரு 15 17 வயசுக்குள்ள இருக்க ஒரு ஆண் சடலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த சாய் மாதிரி தூக்குல தொங்க விட்ட மாதிரி ட்ராப் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதனால அவனோட ஒரு சடலம் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவனோட ஸ்கிரால் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு கண்டிப்பா 15-17 ஏஜ் பர்டிகுலர்ல எனக்கு ஒரு ஆண் சடலம் வேணும், நான் எவ்வளவு பர்ஃபெக்டா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியுமாச்சே அப்படின்பா. இந்த ஒரு கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும்ட்டு உனோட பிளட் டைப் ஏதான காபுட்டோ அப்படின்னு ஒரோச்சிமாரு கேட்கும். நான் ஏபி அப்படின்பா. அப்படியா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்பா ஒரோச்சிமாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு ஸ்கிரால சுருட்டிட்டு வாங்க போலாம் அப்படின்பா. ஹைட் அவுட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போகணும்ல அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் ஒரோச்சிமாரு எந்திரிப்பான். சாய் ரொம்ப கஷ்டத்தோட அவனோட பேக் ஜிப்பை க்ளோஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா மூணு பேருமே இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. தூரத்துல இன்னுமே கேப்டன் யாமட்டோட குளோன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க, யாமட்டோ ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம பாரு நீ அப்படின்பாரு. ஒரு எனிமியை கார்னர் பண்றதுக்கான ஃபார்மேஷனுக்கான டயகிராம் தான் இது. ஆக்சுவல் மிஷனை பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கிற விஷயங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம், எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க, நமக்கு எத்தனை பேர் கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு அப்படின்னு யாமட்டோ நருட்டோக்கு டீச் பண்ணிட்டு இருப்பாரு. சக்குரா அந்த பிக்சர் புக்கை பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. நருட்டோ திடீர்னு சக்குரா சைட் பார்ப்பான். யாமட்டோ என்னடா இங்க ஒருத்தர் நடத்திட்டு இருக்க, நீ எங்கடா வந்துட்டு இருக்கீங்க மாதிரி பார்ப்பாரு. சக்குரா ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிடுவா, இதை நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்பா. ரெண்டு பேருமே எந்திரிச்சு சக்குரா கிட்ட போவாங்க. நருட்டோ என்னாச்சு சக்குரா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்பான். இதை பாருங்க அப்படின்பா. அது சாயோடதாச்சு அப்படின்பா நருட்டோ. கீழே கிடைச்சுன்னு எடுத்து அதுவான்னு சொல்லி யாமட்டோ கேட்பாரு. ஆக்சுவலா இதுல ஏதாவது பார்த்தையா, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா, இது மூலமா ஒரு சில சின்ன விஷயங்கள்லாவது நம்மளால சாயை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்பாரு. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஃபுல்லா படிச்சு பார்த்து செம்ம டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு இதுல ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சக்குரா சொல்லிடுவா. நருட்டோ இதுல என்ன மாதிரியான கதை தான் இருக்குன்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சக்குரா சொல்லவும் ஏன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். என்னதான் சொல்ல வரேன்னு யாமட்டோ கேட்கவும் பிக்சர் புக்கை ஓபன் பண்ணிட்டு இதுல எந்த ஒரு வேர்ட்ஸோ இல்ல டைலாக்ஸோ எதுவுமே இல்ல அப்படிங்கவும் நருட்டோ அதை பார்த்துட்டு ஆமா அப்படின்பா. சக்குரா அந்த புக்கை டோட்டலாவே திருப்பி வச்சுட்டு இங்க ரெண்டு பேர்த்தோட டிராயிங் இருக்கு, ஆப்வியஸா ரெண்டு பேர்த்தோட கதையும் ரெண்டு பக்கம் வந்து ஆரம்பிக்குது, ஆனா சென்டர் பார்ட்ல மட்டும் வேலைங்கிறது இன்னுமே முடியல அப்படின்ட்டு லாஸ்ட் பேஜுக்கு போவா. இதை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, இந்த கருப்பு முடிவு இருக்க பையன் ரைட் சைட்ல அப்படியே சேமா இருக்கான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ விஷயத்த நோட் பண்ணிருப்பான். இதுக்கப்புறமா சக்குரா லெப்ட் சைட்ல இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் பாருங்களேன், அது டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் அப்படிங்கும் போது தலைவன் ஒன்னு நோட் பண்ணிருப்பான்னு சொன்னான் இல்லையா, அதை செக் பண்றக்காக ஒரே நிமிஷம் பின்னாடி வா சக்குரா அப்படின்பா. எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும்னு அப்படின்பா நருட்டோ. பார்த்தா இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல எந்த ஒரு வெப்பனுமே இல்லாம இருப்பான், அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் எனிமியோட வெப்பனை கையில வச்சிருப்பான், அவனோட அவுட்ஃபிட்டே வியர் பண்ணிருப்பான், அவன் போட்டிருந்த மாதிரி கிளாத்ஸ். ப்ரீவியஸ் ஆப்போனன்ட் என்னென்னலாம் வியர் பண்ணிருக்கா, அவன் கையில என்ன வெப்பன் வச்சிருக்கானோ அதை அடுத்த பேஜ்ல அந்த பிளாக் ஹேர் உள்ள அந்த கேரக்டரை வச்சிருக்க மாதிரி சாய் டிரா பண்ணிருப்பான். இதை கேட்ட யாமட்டோ ஒரு சின்ன பையன் எனிமிஸை டிஃபீட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்பாரு. இதை பாருங்களேன், இதை பார்க்கும் போது அந்த பையன் ஒவ்வொரு எனிமியையும் தோக்கடிச்சுட்டு அவங்களோட வெப்பன்ஸையும் ஆர்மர்ஸையும் எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அடுத்த அடுத்த பேஜ்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை வரும். பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ் சைட் திருப்பி ஒயிட் ஹேர் டிராயிங் இருக்கும்ல அந்த பையன், அவனோட சைட் திருப்பி பாப்பா. இந்த பிளாக் ஹேர் உள்ள கேரக்டர் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான டிராயிங் விஷுவல்ஸ் போகுமோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இந்த ஒயிட் ஹேர் உள்ள பையனோட டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பசங்களும் எனிமிஸோட சண்டை போட்டு எப்படி வளர்ந்தாங்கிறத மாதிரியா அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ ஒரே சருங்க, ரெண்டு பேருமே அவங்கவுங்க வழியில ஒவ்வொரு எதிரியோட சண்டை போட்டு வந்தாங்கன்னா இவங்களோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு, அந்த சென்டர் பேஜ் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. சக்குரா அதுதான் பிரச்சனையே அப்படின்ட்டு சென்டர் பேஜ் ஓபன் பண்ணுவா. இதோ இங்க பாரு அப்படிங்கவும் யாமட்டோ நருட்டோ ரெண்டு பேருமே பார்ப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்பா நருட்டோ. ஒரோச்சிமாரு சாய் காபுட்டோ மூணு பேருமே ஹைட் அவுட்டை நெருங்கி இருப்பாங்க. நருட்டோ சென்டர் பேஜ் பார்த்துட்டு இது ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்பா, வினோதமா இருக்குன்னு. சக்குரா மிடில் பேஜ் மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்பா. இதை பார்த்த நருட்டோ இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்பா. அவன் சொன்னான்ல இது ஒண்ணா கம்ப்ளீட் பண்ணலன்னு, இருந்தாலும் ஃபேஸ் உரையாம விட்டுருக்கான் அப்படின்பா. திரும்ப பேஜஸ் எல்லாம் புரட்டிட்டு இருக்கும் போது நருட்டோ இந்த பிளாக் ஹேர் உள்ளவன பாறேன் அப்படியே சாய் மாதிரி இல்ல அப்படின்பா. இத பார்த்த சக்குரா ஆமா பாக்க அப்படியே சாய் மாதிரிதான் இருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த பக்கம் இருக்க அந்த ஒயிட் ஹேர் உள்ளது யாரு அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க மூணு பேருமே. அந்த வயல இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சக்குரா கேட்டிருப்பா இல்லையா இந்த பிக்சர் புக்கை பாக்கலாம்னு சொல்லி, அப்ப இது எங்க அண்ணனுக்கு சொந்தமான ஒரு பிக்சர் புக் அப்படின்னு இருப்பான் சாய். அப்படின்னா ஒருவேளை இது சாயோட அண்ணனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. உனக்கு அண்ணன் இருந்தா அவரை மட்டும் நீ இழந்தீனா உனக்கு எப்படி வலிக்கும் நீ இமேஜின் பண்ணி பாறேன்னு சொல்லியிருப்பா. அப்பனாச்சி சாய்க்கு நருட்டோ ஏன் சாஸ்கே மேல இவ்வளவு அப்சஷனா இருக்கான்ங்கிற விஷயம் தெரியுங்கறக்காக இப்படி சொல்லியிருப்பா. ஓ அப்படியா அப்படின்ட்டு இங்க பாரு என் அண்ணன் எப்பவோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான் சாய். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த மிடில் பேஜ்ல இருக்கிறதும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ல இருக்கிற பிக்சர்ஸும் சாயும் அவனோட அண்ணனுமா அப்படின்னு சக்குரா மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு பாப்பா. யாமட்டோ நருட்டோவும் பாத்துட்டு இருப்பாங்க. ஒரோச்சிமாரு காபுட்டோ அண்ட் சாய் இருக்க சைட் காட்டுவாங்க. ஹைட் அவுட்ட நெருங்கிடுவாங்க. அந்த
ஹைட் அவுட்டோட ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆகும். என்ன போலாமா அப்படின்பா ஒரோச்சிமாரு. ஒரோச்சிமாரு அவன் காபிட்டு உள்ள போவாங்க. சாயோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வினோதமா இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு மரத்துக்கிட்ட காட்டுவாங்க. அதுல இருந்து ஒரு கண்ணு பாக்குற மாதிரி இருக்கும். பார்த்தா யாமட்டோவோட குளோனா இருக்கும். ஓ அங்கதானான்னு செக் பண்ணிரும். நருட்டோ வந்துட்டு இதுதான் சாயோட அண்ணனு பாத்துட்டு இருப்பான். யாமட்டோக்கு ஒருவேளை இது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது கம்யூனிகேட் பண்ணும் யாமட்டோவோட குளோன். கேப்டன் யாமட்டோ நருட்டோ அண்ட் சக்குரா கிட்ட என்னோட குளோன் எனக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கு, அவனோட மறைவிடத்தை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்பாரு. என்ன போலாமா அப்படின்பாரு. ரெண்டு பேருமே சரின்னு தலையாட்டுவாங்க. இதுக்கப்புறமா சாய் ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட் குள்ள போவான். இந்த இடத்த பார்க்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம பார்த்திருக்கோம். சீசன் ஒன்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா நருட்டோக்கான இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. நான் அந்த எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூட்டி அங்கேயே ஸ்டாப் ஆகி வேற ஒரு எபிசோட்ல கண்டினியூ ஆகும்னு அங்க நடந்த சீன்ஸ் எல்லாம் திரும்ப இன்னொரு தடவை இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல காட்டுவாங்க. சாய் போற வழியில வினோதமா ஒன்னு நோட் பண்ணுவான். யாரோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது அவனே தான் அப்படின்னு சாய் திங்க் பண்ணுவான். பேக் சைட்ல இருந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறமா முன்னாடி காட்டும் போது பாத்தீங்கன்னா மாத்ராவோட அந்த மாசான சிட்டிங் போஸ்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஏகப்பட்ட எடிட்ஸ்ல பாத்துருக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் ரைட் லெக் தூக்கி கொஞ்சம் மேல போட்டு லெப்ட் லெக் தொங்க விட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான் சாஸ்கே. உச்சிகானாலே ஒரு ஆட்டிடியூட் வேணும்னு சும்மாவா சொன்னானு. அவன் ஐஸ் ஓபன் பண்ணும் போது ஷரிங்கான் இருக்கும். ஷரிங்கான் மட்டும் தான் க்ளோவ் அப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க, மிச்சம் எல்லாமே டார்க்கா இருக்கும். நீ லேட்டா வந்துட்ட அப்படின்பா சாஸ்கே. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஃபில்ட்ரேஷன் த டென் ஆஃப் த ஸ்னேக் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நார்மல் பீப்புள் இந்த லீஃப் வில்லேஜ்னு சக்குரா ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவா. ரெண்டு பார்ட் செக்மெண்ட்டுக்கான விஷயத்துக்கு உங்களை வெல்கம் பண்றேன் அப்படின்ட்டு சாஸ்கே உச்சிகாவை பத்தி சொல்லுவா. பயங்கர பில்டப் கொடுப்பா. இவன் தான் ஜீனியஸ், கிளாஸ்லயே டாப், அது இதுன்னு. ஆனா இவனோட எய்ம் பூராவுமே அவங்க அண்ணனை பழி வாங்கணுங்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு. அவனோட மொத்த கிளானையுமே சூறையாடுனதுனால அப்படின்ட்டு இவனுக்கும் நருட்டோக்கும் சுத்தமாவே ஆகாது அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல நம்ம அப்படின் சக்குரா. ஒரோச்சிமாருவோட பெரிய ஸ்னேக்கவே புடிச்சு வச்சுட்டு சாஸ்கே பயந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு பயந்தாங்கோலின்னு கலாச்சிருப்பான். அந்த சீனை காட்டுவாங்க. அப்புறம் கடைசி அப்படின்னு சக்குரா சொல்லும் போது நான் உன் கூடயும் சண்டை போடுறதுக்கு ஈகரா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பான் சாஸ்கே. அதை காட்டுவாங்க. அப்பையில இருந்தான் நருட்டோக்கும் சாஸ்கேக்குமான போட்டி தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்ட்டு இதுக்கடுத்து வர ஸ்டோரி எல்லாம் பாக்கணும்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம் அப்படின்ட்டு டாடா பாய் பாய் சி யூ சொல்லிட்டு கிளம்பிடுவா.